தருவாடி சொல்லத்தான் நினைக்கிறேன். குடிப்பழக்கமா உருப்படி நீ பள்ளி கொடுத்த நீ படிச்ச பாடம் இதானா போறா கீழே
நீ யார் கேக்குறதுக்கு? நான் யாரனா கேக்குறேன்? நீ யாரா? உனக்கு அப்பா அம்மா இருக்காங்களா? சொல்லுடா சொல்லு. அப்பா இல்ல, அம்மாவும் அண்ணனும் தான் இருக்காங்க. அண்ணன் என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவரு குடிச்சிட்டு தாங்க இருக்காரு. குடும்பமே குடிகார குடும்பம். ஐயோ ஐயோ, நான் இப்பதாங்க ஸ்டார்டிங். இத குடிச்சு பார்க்க சொன்னதே அவரு தாங்க. அவர் குடிக்க சொன்னா நீ குடிக்கணுமா? இப்படி அடிச்சு திருத்த ஆள் இல்லைங்க. அதான் ஆயிட்டேன். யாரும் கொண்ண? கமல். கமல் அவர் உங்களுக்கு தெரியுமாங்க? இப்ப கூட அவர் காரியமா தான் நான் வெளியே வந்து. அப்படி என்னடா பரப்புற காரியம்? அது அது சொல்லக்கூடாதுங்க. சொல்லுடா. இத முதல் பாருங்க, அப்புறம் சொல்றேன். இத்தனை நாள் புஷ்பாக்கு வாய்தான் நீளம் நினைச்சேன், ஆனா வர வர காலம் நீள ஆரம்பிச்சாச்சு. காலேஜ் விட்டா வீட்டுக்கு வந்தோம் இல்லாத 9:30 மணி வரைக்கும் என்ன ஊர் சுத்தல் வேண்டி கிடக்கு. கண்டிச்சு கேட்க ஆள் இல்ல, அதான் குளிர விட்டு போச்சு. என்னங்க புஷ்பா கிடைச்சாளா? காலேஜுக்கு கூட போய் பார்த்து வந்துட்டேன், அங்கேயும் இல்ல. இவருக்கு இருக்கிற அக்கறை பெத்தவருக்கு இருக்கான்னு பாரு. குடும்பத்து மேல அவருக்கு என்னைக்குதான் அக்கறை இருந்தது? வீட்டுல என்ன இருக்கு என்ன நடக்குதுன்னு நம்ம அப்பா என்னைக்கு தான் கவலைப்பட்டிருக்காரு. பெத்த தகப்பனாருங்கிறத விட அவர் எங்க கூட பிறந்த ஒரு குழந்தை, அவ்வளவுதான். சரி, புஷ்பா இல்ல வந்து சேரல, அதுக்காக அவர் ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க பாவம்? அவளுக்காக பொறுப்பு இருக்கணுமா வேண்டாமா? காலாகாலத்துல பெண்களுக்கு கல்யாணம் ஆயிட்டா பொறுப்புணர்ச்சி தன்னால வந்துடும். அதுக்கு யாருக்கு அக்கறை இருக்கு இந்த வீட்டுல? தடிமாடு மாதிரி மூணு பெண்களை வீட்டுல வச்சுக்கிட்டு தனக்கு தானே பேசுகிறதே தவிர அவர் வேற என்ன செய்யறாரு? உங்களுக்கெல்லாம் நான் எந்த வசதியும் செஞ்சு கொடுக்கல, அது உண்மைதான். ஆனா அக்கறையே இல்லாதவன் என்ன யாரும் சொல்லிடக்கூடாது. அம்மாடி, உங்க கல்யாணத்துக்காக நான் எந்த முயற்சி எடுத்துக்காதவன் நான் நினைக்கிறேன். அத்தனை லாட்டி சீட்டு எதுக்கு தெரியுமா? எனக்கு ஆஸ்தி இல்ல, ஆபீஸ்லயும் வேலை இல்ல. என்னைக்காவது ஒரு நாள் உருட்டு அடிஷ்ட அடிச்சிடாதானே இந்த லாட்டி சீட்டெல்லாம் நம்பினம்மா. என்னைக்காவது எப்பவாவது இந்த துக்கிரி பயலுக்கும் அதிர்ஷ்ட அடிச்சுட்டா என் மூணு பெண்களுக்கும் கல்யாணத்தை பண்ணி வைப்பேன். வயசுக்கு வந்த பெண்கள் வீட்டுல இருக்குது தெரியாத குருடனா இருக்குல்லப்பா, கையாளாதவனா இல்லம்மா. உங்க குடும்பத்துல என்னையும் ஒருத்தர நினைச்சுங்க சார். உங்க பெண்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்க முயற்சியில என்னால ஆன உதவி செய்ய தயாரா இருக்கு. எங்கிட்டயும் 10,000 ரூபாய் இருக்கு, 10,000 ரூபாய் வச்சிருக்கேன். ஆனா மூணு பெண்களுக்கும் கல்யாணத்தை பண்றதுன்னா கல்யாண செலவே அதிகமாகாதா? நம்ம நாட்டுல 170 பேர் நிலைமை அப்படித்தானே இருக்கு. ஒரே பந்தல மூணு பெண்களுக்கு கல்யாணம் செஞ்சுட்டா சீக்கிரமா இருக்கும். மூணு மாப்பிள்ளைகளும் ஒரே நேரத்துல தேடுறது கஷ்டமா இருக்க. உங்க கஷ்டத்தை நான் ஏத்துக்கிறேன். இன்னில இருந்து நல்ல மாப்பிள்ளைகளை தேடி நான் கொண்டு வந்துருக்கிறேன் சார். இந்த முயற்சியில முதல் காரியமா மஞ்சுளாவுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா நானே தேடுறேன் சார்.